Hello friends! நம்ம சிறுநீர் வெளியாகும் போது அதாவது சிறுநீர் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறையா வரும் நம்ம ஒன் பாத்ரூம் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி நிறையா கடல் நுரை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கவனம் தேவைங்க ஏன் அப்படின்னா நம்ம உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுறத வச்சு நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோயை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வேறு யாராவது இந்த மாதிரி பாத்ரூம் போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து தவறு கிடையாது அவங்கள்ட்ட நம்ம ஏன்னா பாத்ரூமில் பொதுவாக பார்த்திங்கன்னா லேட்டினில் பாத்ரூமில் தான் உட்காந்து ஒன் பாத்ரூம் போவாங்க அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி போகிற இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கா அல்லது பெரியவங்களாக இருக்க இருக்கிறவங்களையும் அந்த விஷயங்களை கவனித்து கொள்ளலாங்க ஏன் அப்படின்னா நம் உடல் உறுப்புகளில் சிறுநீரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்குது அதனால் இந்த உறுப்புக்கு தனியாக ஒரு கவனம் செலுத்துவது ரொம்ப பெரிய அவசியமாக இருந்து கொண்டிருக்குங்க அடிக்கடி சிறுநீர் கழிப்பது எப்போதும் சோர்வாக உண சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுது மூச்சு திணறல் ஏற்படுறது தலை சுற்றுறது முகம் வீங்கு கை கால் இதெல்லாம் வீக்கம் ஏற்படுது இதெல்லாம் வந்து சிறுநீரக கோளாறுக்கு உண்டான அறிகுறியாக இருந்து கொண்டிருக்குங்க இது நாள்பட்ட வியாதியாக இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன அறிகுறிகள் எல்லாம் யாரும் பார்க்கறதில்ல ஒரு சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பிரயாணம் செய்வாங்க கால் வீங்கியிருக்கும் கேட்டால் நீர் அப்படிம்பாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம அதாவது நாள்பட்ட வியாதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்காமல் இருந்தோம்னா அந்த வியாதி திடீர்னு நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்ம அதுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் செய்ய முடியாமல் தான் திடீர் மரணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்குண்டான அறிகுறி இருக்கும்போதே நம்ம அதை கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கு முக்கிய உதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம சிறுநீர் கழிக்கும் போது நிறைய அந்த க ஒன்றுக்கு கோர இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிறைய பபுள்ஸ் உருவாகுது அப்படின்னா நம்ம உடலில் வந்து சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது காரணமாக இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க ஆரோக்கியமான சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா எர்த்ரோ பயன்டீன் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் ரத்த அணுக்களை உற்பத்தி செய்கிறதுக்கு உடலுக்கு சமைக்க செய்துங்க சிறுநீரகம் செயலெழுப்பாதான் சிறுநீரகத்தில் கோளாறு கோளாறு இருக்கும்போது இந்த ஹார்மோன் வந்து குறைவாக சுரக்கிறதுனால இது போதிய சிவப்பு அணுக்களை வந்து உற்பத்தி செய்ய முடியாமல் போயிடுதுங்க இதனால் உடலில் வந்து சோர்வு ஏற்படுது பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரஷ்டியாக அதாவது வந்து ஒரு ஸ்டெமினாவாகவே இருக்க மாட்டாங்க ஒரு கண்டினியூவாக ஒரு வேலை செய்ய மாட்டாங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சோகமாக சோக்கமாக இருப்பாங்க அதெல்லாம் வந்து சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது அறிகுறியாக இருக்குன்னு மருத்துவர்கள் வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க சிறுநீரக பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க அப்படி என்னென்னா பிரச்சனை அதாவது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை திரவமாக வெளியேற்றாமல் அது போய் வந்து நுரையீரலில் சேர்ந்துருது இதனால் சுவாச பிரச்சனை ஏற்படுது மற்றொன்று வந்து ரத்த சோகை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம உடலில் உப்பு நீர் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா ரத்த ரத்தத்தில் அது கலந்து வந்து ரத்த சோகை ஏற்படுத்தும் இதன் காரணமாகவும் மூச்சு விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க திணறுவாங்க நல்லா தான் இருக்கும் கிளைமேட்லாம் நல்லா இருக்கும் பார்த்தாக்கா அவங்களால் வந்து மூச்சு விட முடியாது சுவாச பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போல் வந்து தலை சுற்றல் ஏற்படும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுதுங்க சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட அந்த சூழ்நிலை ஏற்படும் போதே அதாவது அனிமியா அப்படிங்கிறது வந்து மூளைக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்காதனால தான் அந்த மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்கம் வர மாதிரி ஒரு உணர்வு உண்டாகுது அப்படின்னு மருத்துவர் வந்து நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க அதே போல் வந்து கை கால் வீக்கம் பாதங்கள் வீக்கம் இதெல்லாம் ஏற்படுதுன்னா அதுக்கு உண்டான இன்டிமேட்டாக இருக்குது செயலிழந்த சிறுநீரத்தலாம் உடலுக்கு உள்ள திரவத்தை வந்து வெளியேற்ற முடியாத அந்த க நச்சு கழிவு வெளியேற்க முடியாமல் அது வந்து கை காலில் தங்கி தான் அந்த மாதிரி வீக்கம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அப்படி சிறுநீர் கழிக்கும்போது கூட பல விஷயங்கள் நமக்கு தென்படும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா நைட்டில் ரெண்டு மூணு தடவை எழுந்திரிச்சு எனக்கு பாத்ரூம் வருது பாத்ரூம் வருதுன்னு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது அறிகுறியாக இருக்குது ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா சிறுநீர் போகும்போது லைட்டான ஒரு எரிச்சல் ஒரு வரி உண்டாகும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குனாலும் அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அது அறிகுறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க சிறுநீரகத்தில் ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரில் வந்து நுரை அதாவது அவங்க விடக்கூடிய அந்த ஒன் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் அந்த மாதிரி பபுள்ஸ் இருக்குது அப்படின்னாவே அது வந்து ஒரு மா நிறம் மாறி நுரையாக இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க சிறுநீரில் அளவுக்கு அதிகமான புரதம் இருந்தால் இருந்துச்சு அப்படின்னா இப்படிப்பட்ட நுரை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் வந்து ஒரு சில பிள்ளைங்கெல்லாம் இப்போ குழந்தைங்க பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிச்சதுக்கப்புறம் ரொம்ப துர்வாடம் அடிக்கும் நிறைய தண்ணிலாம் ஊற்றுனாலும் ஒரு சில அந்த வா அந்த வாடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு துர்வாடையாக இருக்கும் இதுவும் வந்து சிறுநீரக கோளாறுக்குண்டான அறிகுறி தான் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க ஏன் இந்த அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுகிறது பயன்படுது அப்படின்னா இப்போ உள்ள அவசர காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பா பாத்ரூம் போகிறாங்க வராங்க அவ்வளோதான் அந்த விஷயத்துக்குலாம் ஒரு மு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆனால் இந்த வியாதி வந்து உடனே கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் விஷயம் கிடையாது நாள் பட ஓரளவு நல்லா நம்ம உடம்புல அது ஃபார்ம் ஆகிட்டு திடீர்னு நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படி அட்டாக் பண்ணும்போது தான் கிட்னி ஃபெயிலியர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா பெரிய வியாதியாக இருக்கும் இது சின்னவங்க பெரியவங்க யாருக்கும் வந்து கணக்கு கிடையாதுங்க இந்த வியாதியை ஆரம்பத்திலே கணக்கிட்டு கரெக்டாக அதுக்கு முறையான சிகிச்சை செஞ்சுட்டோம்னா பெரிய பலன் தரும் இல்லைன்னா திடீர்னு நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்மளால் அதுக்கு எந்த மருத்துவமும் செய்ய முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க இந்த தகவலாம் நமக்கு தெரியுமா தலை சுத்தல் தலைவலி இந்த மாதிரி சரும பிரச்சனைலாம் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மா மாற்றணும் அதாவது தண்ணி அதிகமாக குடிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் அதாவது ரெண்டு லிட்டராதாவது தண்ணி குடிக்கணும் அந்த த தண்ணி குடிக்கும்போது ஜீரக தண்ணி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடிக்கிறது நல்லது அதே போல் வந்து குதிரைவாளி இருக்கு இல்லைங்களா ந அதாவது சிறுதானியங்கள் உணவு வந்து அதிகமாக சாப்பிட்றது நல்லது அதெல்லாம் வந்து சிறுநீரகத்துக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை தரும் அதே போல் வாழைப்பழம் செர்ரி வெள்ளரிக்காய் நட்ஸ் பப்பாளி உருளைக்கிழங்கு பூசணிக்காய் தர்பூசணி பழம் சுரக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றது நல்லது இதெல்லாம் சிறுநீரகத்தை சுத்த படுத்தக்கூடிய உணவாக இருக்கு மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் சாப்பிடுவதன் மூலம் சிறுநீரக கற்கள் வளர்ச்சியை தடுக்கலாம் அதனால் எனவே மெக்னீசியம் நிறைந்த கீரைகள் பாதாம் சோயா பீன்ஸ் அவக்கோடா பழம் அந்த மாதிரி ஓட்ஸ் அந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருங்க அதே போல சில சில உணவு வகைகளை வந்து தவிர்த்து கொள்வது நல்லது அதாவது சிறுநீரக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவங்க வந்து சுத்தம் செய்யறதுக்கு வந்து ப்ரோட்டீன் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றதுனால அவங்களாம் வந்து மட்டன் சிக்கன் அந்த மாதிரி பிரியாணி பீஃப் அப்படி இப்படின்னு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சிறுநீரகத்துக்கு ரொம்ப கஷ்டமான வேலை கொடுக்கும் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஜீரணமாக ஆகிறதுக்கு நம்ம நினைக்கிறான் ஏதோ சாப்பிட்டோம் அவ்வளோ தான் உள்ளே போய் கழுத்து தொண்டைக்கு கீழே போயிடுச்சுன்னா அது ஏதோ பார்த்துக்குவோம் வயிறு அப்படின்னு நினைக்கிறான் ஒரு சிலவங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி தான் மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை திரும்புது அப்படின்னு நான் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல தன்னுடைய உடல் நலத்து மேலே அக்கறைப்பட்டு என்ன உணவு சாப்பிட்டா அது நமக்கு ஜீரணமாகுமோ அந்த உணவை மென்று சுவைச்சி நிதானமாக சாப்பிடுவோம் ஆனால் மனிதர்கள் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி விஷயத்துக்கு நேரம் கொடுக்காதனால தான் பல பேர் பல பெரிய கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து ரொம்பவே எச்சரிக்கை செய்கிறாங்க அதோட காப்பி சாக்லேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கால்சியம் ஆக்லேட் மற்றும் யூரிக் ஆக்சைட்டு உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது டீ காஃபி குடிக்க வேணாம்னு சொல்றாங்க சாக்லேட் ஐட்டம் இந்த மாதிரி இனிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு காலில் வந்து ஒரு காயம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா அவர் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வழி ஏற்படுது அது அவர் வந்து அதுக்கு மருத்துவம் செய்வார் ஆனால் நம்ம உடல் நம்ம உடல் உறுப்புகள் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து பழுதடைஞ்சிச்சு அப்படின்னா அது உடனடியாக ஒரு சில சிம்டம் தான் ஒரு சில ஒரு ரியாக்ட தான் காட்டும் அந்த சமிக்கை மூலயமா ஒரு மனிதர் வந்து சுதாரிச்சுக்கிட்டார் தன்னோட உணவு பழக்க வழக்கங்கள் மூலயமா சரி செஞ்சுக்கிட்டார்னா தப்பிச்சிக்கலாம் அல்ல இல்லை அப்படின்னா அது நாள்பட நாள்பட ரொம்பவே பழுதடைஞ்சு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ அவர் செய்யக்கூடிய மருத்துவங்கள் எந்த வகையிலும் பா பயன் தராது அப்படிங்கிறது மருத்துவருடைய மேலான ஆலோசனையாக இருந்து கொண்டிருக்குங்க இது ஒரு எச்சரிக்கை தகவலாகவும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரி செஞ்சு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்புறம் கஷ்டப்படக்கூடாது இது வந்து பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாத்துக்கும் உகந்த விஷயமா இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க ஓகே நம்ம இந்த தகவல் உங்களுடைய மேலான நல்ல கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ யூ